அனைவருக்கும் வணக்கத்திற்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய கம்பராமாயணத் தொடரில் மந்தரை சூழ்ச்சி படலத்தின் தொடர்ச்சியாக 40வது பாடல் முதல் இயன்றவரை பாடல்களையும் ததைப்பகுதியையும் கண்டு நாம் நிறைவு செய்வோம். 40வது பாடலிலே, அதாவது ராமனுக்கு பட்டாபிஷேகம் நாளைக்கு சூட்டப்பட இருக்கிறது என்பதை அறிந்த அந்த மந்தரை என்று சொல்லக்கூடிய கூனியானவள் மிகவும் வருந்தி கைகேயை எப்படியாவது மனமாற்றம் செய்ய வேண்டும் என்ற நிலையிலே இருந்தாள் என்ற செய்தியை 40வது பாடலில் சொல்லுகிறார். அவள் கொண்ட உணர்ச்சியை கம்பர் வடிக்கும் பொழுது மிக அருமையாக 40, 41, 42 ஆகிய மூன்று பாடல்களிலே விளக்கியிருக்கிறார். இந்த மூன்று பாடலும் அந்த கூனியினுடைய உண்மையான வடிவத்தை ஒரு சொல்லோவியமாக இங்கே கம்பர் வடித்திருக்கிறார். 40வது பாடல், தோன்றிய கூனியும் துடிக்கும் நெஞ்சினள், ஊன்றிய விகுளியால் உழைக்கும் உள்ளத்தாள், கான்று எரி நயனத்தாள் கலிக்கும் சொல்லினாள், மூன்று உலகினுக்கும் ஓர் இடுக்கண் மூட்டுவாள் என்று சொல்லுகிறாள். ஆக அங்கே உப்பரிகையிலே இருந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டுவதற்காக நகர் அலங்கரிக்கப்படுவது கண்ட அந்த கூனி ராமனுடைய பட்டாபிஷேகத்தை அறிந்து துடிக்கும் நெஞ்சினாள் என்கிறார். கோபத்தினாலே மனம் துடிக்கின்றவளாக இருக்கின்றாள். ஊன்றிய விகுளியாள், கடுமையான கோபமுடையவளாக இருக்கிறாள். உழைக்கும் உள்ளத்தாள், அவளுடைய மனம் மிகவும் வேதனைப்படுகிறது. கலிக்கும் சொல்லினாள், தடுமாறுகின்ற பேச்சை உடையவளாக இருக்கிறாள். மூன்று உலகினுக்கும் ஓர் இடுக்கண் மூட்டுவாள். ஆக இந்த மூன்று உலகங்களுக்கும் ஒப்பற்ற துன்பத்தை செய்ய போகின்றவளாக அந்த கூனி காட்சியளித்தாள் என்பதை இங்கே கம்பர் வடித்திருக்கிறார். ஆக ஒவ்வொரு கதைப்பாத்திரத்தை சொல்லும் பொழுதும் கம்பர் அந்த கதைப்பாத்திரமாகவே மாறி பேசுவது என்பது அவருடைய இயல்பு. அந்த வகையிலே கூனியினுடைய வர்ணனை, அவள் எப்படியெல்லாம் ராமன் மீது ஒரு பொறாமை எண்ணம் கொண்டிருந்தாள், எவ்வளவு கோபப்பட்டாள் என்பதை அந்த சொற்களாலே அவர் வடிக்கும் பொழுது அது சொல்லோவியமாகவே இருப்பதை நம்மால் காண முடிகிறது. தோன்றிய கூனியும் துடிக்கும் நெஞ்சினள், ஊன்றிய வெகுளியால் உழைக்கும் உள்ளத்தாள், கான்றெறி நயனத்தாள் கலிக்கும் சொல்லினாள், மூன்று உலகினுக்கும் ஓர் இடுக்கண் மூட்டுவாள் என்று சொல்லுகிறார். அடுத்து 41வது பாடலே, அப்படி கோபத்தோடு இருந்த அவள் கைகேயினுடைய அந்த மாளிகையை அடைந்தாள் என்ற செய்தியை சொல்லுகிறார். தொண்டை வாய் கேகையன் தோகை கோயில் மேல் மண்டினாள், விகுளியின் மடித்த வாயினள் பண்டை நாள் ராகவன் பாணி வில் உமிழ் உண்டை உண்டு அதனை தன் உள்ளத்து உள்ளுவாள் என்று சொல்லுகிறார். அதாவது ராமன் சிறுவனாக இருக்கும் பொழுது ஒரு விளையாடல் செய்திருக்கிறான். அந்த விளையாடல் கூனியினுடைய உள்ளத்தை அங்கே வருத்தி இருக்கிறது. ஆக இளமை பருவத்திலே சிறு குழந்தை பிராயத்திலே ராமன் செய்த ஒரு செயலை இப்பொழுது மனதில் நினைத்து பார்த்து அவனுக்கு எப்படியாவது நாம் இடரிழைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாள். அங்கே இளமையிலே நடந்த நிகழ்ச்சி என்ன என்று சொன்னால், அந்த ராமன் சிறுவனாக இருந்த பொழுது கையில எப்பொழுதும் சிறு வில்லும் மண் உண்டையும் கொண்டு குளத்தினருகே விளையாடி கொண்டு வருவது வழக்கம். ஒரு நாள் இந்த மந்தரை என்று சொல்லக்கூடிய கூனி குடம் கொண்டு நீர் மொண்டு மங்கையர் குழாத்தோடு கலந்து நடந்து வருகிறாள். அப்படி அவள் வந்த நிலையிலே இந்த ராமன் என்னனைத்தான் தன்னுடைய வீட்டு வேலைக்காரிதானே என அவளை சொந்தம் பாராட்டினான். அப்படி சொந்தம் பாராட்டி விளையாட்டாக மண் உண்டையை இவள் மேலில் அங்கே இருந்த தன் கையிலே இருந்த வில்லினாலே மண் உருண்டை கொண்டு அங்கே அவள் கூனை பார்த்து எரிந்தான். ஆக அதனால் இவள் கை நெகிழ்ந்து குடம் விழுந்தது. அப்படி இருக்கும் பொழுது சுற்றி இருக்கிறவர்கள் எல்லோரும் அவளை பார்த்து கேலியாக சிரித்தார்கள். அப்படி கேலியாக சிரித்தவுடனே இவள் கடும் கோபமடைந்து
சக்கரவர்த்தியுடைய மகனாக இருப்பதனாலே ஒன்றும் செய்ய இயலாதென்று அவர் அமைதியாக இருந்து தமக்கு எப்பொழுது பழிதீர்க்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் என்பதை நோக்கி கொண்டிருக்கிறாள். அப்படி மனதிலே கருவி கொண்டிருந்த இவள், மனதுக்குள்ளே ராமன் மீது பகைமை பாராட்டி கொண்டிருந்த இவளுக்கு இப்பொழுது வாய்ப்பு கிடைத்ததனாலே ஆக கைகேயினுடைய மனத்தை மாற்றுவதற்கு முற்பட்டாள் என்பதை இங்கே கம்பர் சொல்லுகிறார். தொண்டை வாய் கேகையன் தோகை என்று சொன்னால், தொண்டை என்பது கொவ்வைக்கணி, கொவ்வைக்கணி போன்ற உதட்டினை உடைய கேகையன் தோகை, அதாவது கேகையனுடைய மகளாக இருக்கின்ற கைகேயின் கோயில் மேல் மண்டினாள். அவளுடைய திருமாளிகைக்கு சென்றாள் அந்த கூணி. சென்றவள் வெகுளியின் மடித்த வாயினள், அதாவது கோபத்தினாலே மடிக்கப்பட்ட வாயுடையவளாக அவள் சென்றாள். ஏன் அப்படி கோபப்பட்டாள் என்றால், பண்டை ராகவன் பாணி என்று சொன்னால், அதாவது சிறு பண்டைன்னா முன்பு என்று பொருள். ஆக அவன் இளமை பருவத்திலே ராகவன் என்பது இங்கே ராமனை குறிக்கும். ஆக ராகவன் பாணி வில் உமிழ் உண்டை என்று சொல்லுகிறார். ஆக பாணி என்பது கை. ஆக ராமனுடைய கையிலே அவர் என்ன செய்தார் என்றால் வில் வைத்திருந்தான். ஆக அந்த வில்லிலே உமிழ் உண்டை என்று சொன்னால் களிமண் உருண்டையை வைத்து கொண்டு அந்த பொருத்தி அந்த வில்லிலே வைத்து அந்த கூணியை பார்த்து அவன் எரிந்திருக்கிறான். ஆக பண்டை நாள் ராகவன் பாணி வில் உமிழ் உண்டை என்று சொன்னால் உருண்டை என்று பொருள். உண்டு அதனை தன் உள்ளத்து உள்ளுவாள். ஆக அப்படி முற்காலத்திலே நடந்த நிகழ்ச்சியை மனதிலே நினைத்து கொண்டு எப்படியும் ராமனுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்ற உள்ளத்தோடு அவள் இருக்கிறாள். அப்படிப்பட்டவள் கைகேயினுடைய மாளிகையை அடைந்தாள். அப்பொழுது கைகேயை இருக்கின்ற அந்த காட்சியை, அடே அப்பா ராமர் எவ்வளவு அதாவது இந்த வர்ணனையில கம்பர் எவ்வளவு அழகாக வர்ணித்திருக்கிறார் பாருங்கள். அதாவது இராமாயணத்தில இப்படிப்பட்ட வர்ணனைகள்லாம் சொல்லும் பொழுது உண்மையிலேயே கம்பர் நம் மனக்கண் முன்னாலே இப்படியும் ஒரு கவிஞனா என்று நமக்கு சிந்திக்க தோன்றுகிறது. ஆக அழகான பாடல் இந்த பாடல். நாற்கடல் படுமணி நளினம் புத்ததோர் பார்க்கடல் படுதிரை பவளவல்லியே போல் கடைக்கண் அழிவொழிய பொங்கு அணைமேல் கிடந்தாள் தனை விரைவின் எய்தினாள். ஆக மந்தரை மனதை கலக்குகின்ற வரை அந்த கைகேயினுடைய நிலை என்ன என்றால், அதாவது ராமனை பெற்றவள்தான் கோசலையே தவிர முழுமையும் அவனை வளர்த்தவள் யார் என்றால் கைகேயி. ஆகையினாலே அவள் படுத்திருக்கின்ற அந்த காட்சியை, அவள் சயனம் கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை கம்பர் எப்படி சொல்லுகிறார் என்றால், நாற்கடல் படுமணி நளினம் புத்ததோர் பார்க்கடல் படுதிரை பவளவல்லியே போல் என்று சொல்லுகிறார். ஆக நான்கு கடல்களிலே தோன்றிய அந்த மணிகள், முத்து பவளம் போன்ற மணிகள், இவையெல்லாம் கடலில் உண்டாகக்கூடிய மணிகள். ஆக நான்கு கடல்களிலே தோன்றுகின்ற அந்த ரத்தினங்கள் எல்லாம் பூத்ததோர் பார்க்கடல் நடுதிரை பவளவல்லியே, நளினம் பூத்ததோர், நளினம் என்றால் தாமரை என்று பொருள். ஆக நான்கு கடல்களிலும் தோன்றிய ரத்தினங்களோடு கூடி தாமரை மலரைப்பற்றதாகிய ஒப்பற்ற ஒரு பார்க்கடல் நடுவே, ஆக பவளவல்லியே, பார்க்கடல் படுதிரை பவளவல்லியே என்றால், ஆக பார்க்கடலின் அலையிலே அமைந்த அந்த பவளக்குடி போல கடைக்கண் அழிவொழிய அவளுடைய கடைக்கண்களிலே அருள் சொரிந்து கொண்டிருக்கிறது. ஆக அருளே வடிவமானவராக அங்கே அவள் இருக்கிறாள். பொங்கு அணைமேல் கிடந்தாள் தனை, விளங்குகின்ற அணை என்று சொன்னால் மெத்தை பஞ்சுமெத்தை என்று பொருள். ஆக பள்ளி துயில்கின்ற இடம் என்று பொருள். ஆக மெத்தை மேலே படுத்து கொண்டிருந்தாள் அந்த கைகேயி. அவள் பள்ளி கொண்டிருந்த காட்சி எப்படி இருக்கிறதாம், பார்க்கடல் நடுவே ஒரு தாமரை பூத்திருப்பது போல இருக்கிறது. அந்த பார்க்கடல் என்று சொன்னதற்கு காரணம், அவள் இருக்கின்ற இடம் எங்கு பார்த்தாலும் ரத்தனங்கள்
ஒளி செய்யக்கூடிய நிலையிலே இருந்திருக்கின்றன. அந்த முத்து முதலிய இரத்தினங்கள் எல்லாம் வெண்மை ஒளியை தருவதனாலே அங்கு நான்கு பார்க்கடல்கள் ஒன்று சேர்த்தது போல இருந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆக நாற்கடல் நடுவே படுமணி நளினம் புத்ததோர் பார்க்கடல். அப்படுதிரை பவளவல்லியே போல் என்று சொன்னால் அங்கே தாமரை பூத்திருப்பது போலும், அடுத்து பவளவல்லி என்றால் சொன்னால் பவளக்கொடி, ஏனென்றால் இங்கே தாமரை என்பது அவளுடைய முகம், அடுத்து அவளுடைய கை, அவளுடைய பாதம், இவையெல்லாம் தாமரை போல் இருக்கிறது. பவளக்கொடி என்பது அவளுடைய உடல். அப்படிப்பட்ட அவள் கண் கடை அழி பொழிய அவளுடைய கடைக்கண்ணானது அருளை சொழியுமா சொரியுமாறு பொங்கனை மேல் கிடந்தாள். விளங்குகின்ற அந்த பள்ளி துயில்கின்ற அந்த அணை மேலே படுத்து கொண்டிருந்தாள் கைகேயி. அப்படிப்பட்ட இடத்தை விரைவின் எய்தனாள், மிக விரைவாக சென்று அங்கே அடைந்தாள் என்று சொல்லி இங்கே கம்பர் வர்ணித்திருக்கின்றார். ஆக 40, 41, 42 ஆகிய மூன்று பாடல்களையும் கம்பர் இங்கே மிக நயமாக சொல்லியிருக்கிறார் என்பதனாலே இந்த மூன்று பாடல்களையும் நாம் சொன்னோம். ஆக இங்கே கம்பர் எப்படிப்பட்ட அவளுடைய உள்ளத்தை மந்தரை மாற்றினாள் என்பதைத்தான், ஆக அந்த கைகேயினுடைய இயல்பான குணத்தை இங்கே சொல்லியிருக்கிறாள். ஆக அவள் காணும் பொழுதே இவள் உள்ளத்திலே அருள் இருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. ஆக இங்கே இவ்வளவு சிறப்பாக அதை எடுத்து சொன்னதற்கான காரணத்தை உரையாசிரியர் வைமுக அவர்கள் ஒரு நயம் அருமையாக சொல்லியிருக்கிறார். அதாவது ராமனுடைய நாயகத்தன்மை என்றால் தலைமை தன்மையும், லக்குவனுடைய அடிமைத்திறமும், பரதனது கட்டளை கடவா பெருந்தன்மையும், சத்துருக்கணனுடைய அடியார்க்கு அடிமை செய்யக்கூடிய அந்த திறமும், ஆஞ்சநேயன் என்று சொல்லக்கூடிய அனுமனுடைய சிறந்த பக்தியும், அடுத்து பல அரசர்களுடைய நட்பு திறனும், இன்னும் மற்றும் உள்ளோர்களுடைய மங்கள குணங்களும் வெளிப்படுகைக்கும், ராவணன் முதலிய அந்த அரக்கர்களுடைய அந்த இழிவு தோன்றுகைக்கும், இமையோர் இடுக்க நீக்குதற்கும் காரணமாக திருமால் ஏற்கனவே அவர் என்ன சொல்லியிருக்கிறார், தேவர்களுக்கு உறுதிமொழி கொடுத்திருக்கிறார் இல்லையா. அந்த உறுதிமொழியை அவர் நிறைவேற்றுவதற்காக தக்க காலத்தே உதவுகின்ற அந்த நிலை. ஆகையினாலே அந்த கருத்தை மனதிலே உட்கொண்டு அழிவொழிய என்று சொல்லி கம்பர் கையாண்டார் என்ற ஒரு நயமும் சொல்லியிருக்கிறார். ஆக தேவர்களுக்கு நன்மை செய்கின்ற ஒரு காரணத்திற்காக அந்த கைகேயானவள் நல்ல நிலையிலே இருந்தவள், குற்றம் சாட்டப்பட்டவளாக நமக்கு விளங்குகிறாள் என்பதை எடுத்துரைப்பது போல இந்த நயத்தை சொல்லுகிறார். ஆக ஒரு ஆய்வு ஒரு நூலே உண்டு, தசரதன் குறையும் கைகேயி நிறையும் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலே உண்டு. அந்த நூலை எல்லாம் நாம் படித்தோம் என்று சொன்னால் கைகேயினுடைய முழுமையான செய்தியை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஆக இயல்பாகவே அவள் இரக்கம் கொண்டவள், இரக்கமே மிகுதியாக உடையவள். அந்த இரக்கமுடையவளை மனத்தை மாற்றினாள் யார், இந்த கூணி. ஆக இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்றால் என்ன என்று சொன்னால் எல்லாம் வல்ல அந்த எம்பெருமானுடைய விளையாட்டுத்தான். ஆகையினால்தான் அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே என்று முதல் பாட்டிலேயே சொல்லியிருக்கிறார். ஆக அந்த பெருமான் என்ன நினைக்கிறானோ அந்த விளையாட்டிலே இந்த ஒரு நாடகத்தினுடைய ஒரு அங்கம் இது என்று நாம் கொள்ள வேண்டும். ஆக நாற்கடல் படுமணி நளினம் புத்ததோர் பார்க்கடல் படுதிரை பவளவல்லியே போல் கடைக்கண் அழிபொழிய பொங்கு அணைமேல் கிடந்தாள்தனை விரைவின் எய்தினாள் என்று சொல்லுகிறார். அப்படி சென்றவள் அப்பொழுது கைகேயி உறக்கத்திலே இருக்கிறாள். அப்படி உறக்கத்திலே இருந்தவளை பாதத்தை தொட்டு எழுப்புகிறாள். காரணம், இவள் உரிமை உடைய ஒரு பெண் அல்லவா, தாதி அல்லவா. ஆகையினாலே அந்த மந்தரை கைகையினுடைய பாதங்களை மென்மையாக தீண்டினாள் என்பதை 43வது பாடல்ல சொல்லுகிறார். எய்தி அக்கேகையன் மடந்தை ஏடவள் நொய்தலர் மாலை தாமரை நொய்தலர் தாமரை நொற்ற நோன்பினால் செய்த பேர் உவமைசால் செம்பொன் சீரடி கைகளில் தீண்டினள் காலக்கோளனாள் என்று சொல்லுகிறான். ஆக காலக்கோளனாள் என்று சொன்னால் அவள் எப்படிப்பட்டவள் என்று சொன்னால், அதாவது இந்த
தீய காலம் வந்தால் எப்படி இருக்குமோ. ஆக அதை வந்து வடமொழியில் உத்பாதம் என்று சொல்வார்கள். உத்பாதம் என்று சொன்னால் தீய நிகழ்வுகள், அந்த தீய நிகழ்வுகள் போல இருப்பவள். அந்த கால கோள் என்பது கெட்ட காலம் என்று பொருள். ஆக எய்தி அக்கேகையன் மடந்தை, ஆக கைகை என்று சொல்லக்கூடிய அவள், கேகையனுடைய பெண்ணாக இருக்கின்ற கைகையனுடைய அந்த மாளிகையை அடைந்து அவள் துயில்கின்ற இடத்தை அடைந்து ஏடு அவள் நொய்து அலர் தாமரை நோற்ற நோன்பினாள் என்ற பொருள். என்ன பொருள் என்றால், அதாவது இவளுடைய பாதத்தை போன்று இருப்பதற்காக தாமரை தவம் செய்ததான். ஆக தாமரை போன்ற அந்த பாதத்தை செய்த பேர் ஓமைசால் செம்பொன் சீரடி, அழகான சிறிய அந்த அடி பாதத்தை. ஆக சீரடி என்றால் அவளுடைய அழகை குறிப்பது. ஆக அப்படிப்பட்ட சிற்றடியை கைகளால் தீண்டினாள், தன்னுடைய கைகொண்டு அவளை தொட்டாள். தொட்ட உடனே ஆக தீண்டலும் அவள் உணர்ந்து கொண்டாள் என்ற செய்தியை அடுத்த பாடலில் சொல்லுகிறார். அந்த பாடலை நாம் வரிசையாக காண்போம். ஆக மந்தரை கைகேயினுடைய அரண்மனையை அடைந்து அவள் பள்ளியறைக்குள்ளே சென்று அவள் துயின்று கொண்டிருக்கின்ற நிலையிலே அவள் பாதத்தை தொட்டாள். ஆக உறங்கிக் கொண்டிருக்கின்ற அவள் பாதத்தை தொட்ட உடனே அவள் கண் அயர்ந்தவள். அந்த தூக்க கலக்கத்திலேயே அவள் யார் என்பதை உணர்ந்து கொண்டாள் என்பதை 44வது பாடலில் சொல்லுகிறார். தீண்டலும் உணர்ந்த அத்தெய்வ கற்பினாள் நீண்ட கண் அனந்தரும் நீங்ககிற்றிலள் மூண்டெழு பெரும்பழி முடிக்கும் வெவ்வினை தூண்டிட கட்டுரை சொல்லல் மேயினாள் என்று கம்பர் சொல்லுகிறார். ஆக தீண்டலும் உணர்ந்த அத்தெய்வ கற்பினாள், உறங்கும் பொழுதே தன்னுடைய பாதத்தை தொட்டவர் யார் என்று உணரக்கூடிய அளவுக்கு தெய்வக்கற்புடையவள் யார்? இந்த கைகேயி. ஆக என்ன காரணத்திற்காக மந்தரை நம்முடைய பாதத்தை தொடுகிறாள் என்ற நிலையிலே தூக்க கலக்கத்தோடையே இருக்கிறாள் கைகேயி. ஆகையினாலே தீண்டலும் உணர்ந்த தெய்வக்கற்பினாள், அந்த தெய்வக்கற்பு என்று சொல்வது அருந்ததி போன்று கற்பிலே சிறந்தவள் என்று பொருள். ஆக கற்பனப்படுவது சொல் திரம்பாமை என்ற அந்த சொன்ன சொல் திரம்பாத ஒரு கற்புடையவள் தான் இந்த கைகேயி. அப்படிப்பட்ட கைகேயினுடைய மனத்தை மாற்றுவதற்காக வந்தவள் தான் கூனி. ஆகையினாலே அந்த கூனி தொடுவதை உணர்ந்த உடனே அந்த உறக்கம் கூட இன்னும் கலையாத நிலையிலே இருக்கிறாள் கைகே என்பதா. நீண்ட கண் அனந்தரும் நீங்ககிற்றிலள், ஆக நீண்ட விழி உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த விழியை மலர்த்தி அவள் பார்த்து அந்த உறக்கம் கலையாத நிலையிலே என்ன செய்தாள் என்றால், மூன்று எழு பெரும்பழி முடிக்கும் வெவ்வினை தூண்டிட கட்டுரை சொல்லல் மேயினாள் என்கிறார் கம்பர். அதாவது வெவ்வினை தூண்டிட என்று சொன்னால் எப்பொழுதுமே எதற்கும் வினைதான் காரணம். ஆக முன்னை வினை வந்து ஆக தீய வினை வந்து, வெவ்வினை என்றால் தீய வினை, தீய வினை அவளை தூண்டுவதனாலே என்ன செய்கின்றாள் என்றால் மூன்று எழு பெரும்பழி முடிக்கும். ஆக என்றைக்கும் அழியாத பெரும்பழியை அங்கே கைகேயிக்கு தரக்கூடிய நிலையிலே இவளுக்கு வினை வந்து வாய்த்ததாம். யாருக்கு? மந்தரை என்று சொல்லக்கூடிய கூனிக்கு. ஆக மந்தரை என்று சொல்லக்கூடிய கூனிக்கு வெவ்வினை வந்து தூண்டுவதனாலே எப்பொழுதும் மாறாத பழி அந்த கைகேயின் மேல் வருவதற்போல இவள் முடிப்பதற்காக, அந்த பழி வருவதற்காக கட்டுரை சொல்லல் மேயினாள். கட்டுரை என்று சொன்னால் கற்பனையாக என்ன நடக்கப் போகிறது என்பதை அவளுக்கு நன்மை பயப்பவள் போல சொற்களை சொல்லுவதற்கு தொடங்கினாள் என்று இங்கே கம்பர் சொல்லுகிறார். ஆக தீண்டலும் உணர்ந்த அத்தெய்வ கற்பினாள் நீண்ட கண் அனந்தரும் நீங்ககிற்றிலள் மூண்டெழு பெரும்பழி முடிக்கும் வெவ்வினை தூண்டிட கட்டுரை சொல்லல் மேயினாள். அவள் அந்த அரைக்கலக்கத்தில் தூக்க கலக்கத்தில் இருக்கும் பொழுதே அவள் மனத்தை கலக்குவதற்கு என்னென்ன கற்பனையாக சொல்ல முடியுமோ அனைத்தையும் எடுத்து சொல்வதற்கு மந்தரை துணிந்து விட்டாள். ஆக இவளுடைய துணிவு என்றைக்கும் நீங்காத பெரும்பழியை கைகேயிக்கு உண்டாக்கிவிட்டது என்பதைத்தான் முடிக்கும் என்று சொல்லி ஒரு சொல்லாலே
அங்கே கம்பர் கையாண்டிருக்கிறார். ஆக எப்படி தொடங்குகிறாள் பாருங்கள் கூனி. அணங்குவாள் விட அறா அணுகும் எல்லையும் குணங்கடாது ஒளிவிரி குளிர்வன் திங்கள் போல் பிணங்கு வான் பேரிடர் பிணிக்க நன்னவும் உணங்குவாயல்லை நீ உறங்குவாய் என்றாள். அதாவது இந்த சந்திரன் இருக்கிறதே அந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய அந்த பாம்புகள் வந்து விழுங்குகின்ற வரை எப்படி ஒளி வீசி கொண்டிருக்குமோ அதுபோல உனக்கு எல்லையில்லாத துன்பம் வருவதை கண்டும் கூட நீ அதை உணராமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி அந்த மந்தரை பேசத் தொடங்கினாள். அதான் அணங்கு வாழ் விட அறா என்று சொன்னால் துன்பம் செய்கின்ற வாழ் போன்ற விஷத்தை உடைய பாம்பாகிய ராகு அணுகும் தன்னை விழுங்குமாறு சமீபிக்கின்ற அந்த எல்லையிலும் குணம் கெடாது தன்மை மாறாமல் ஒளி விரி குளிர்வன் திங்கள் போல் கிரணங்களை வீசுகின்ற அந்த குளிர்ச்சியுடைய வெள்ளிய சந்திரன் போல என்று சொல்லுகிறார். ஆக சந்திர கிரகணம் என்பதை அதாவது சந்திரன் என்ற பாம்பை அதாவது சந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலவை ராகு என்று சொல்லக்கூடிய பாம்பு விழுங்குவதாக ஒரு புராண மரபு செய்தி உண்டு. ஆக ராகு விழுங்குவதில்லை என்று இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக நமக்கு தெரிகிறது. சந்திர கிரகணம் என்பது சூரியன் உடைய ஒளியானது பூமி மேல் பட்டு அந்த பூமியினுடைய நிழல் சந்திரன் மேல் படுவதாலே சந்திர கிரகணம் ஏற்படுகிறது என்று இன்றைக்கு நாம் அறிவியல் பூர்வமாக உணர்ந்திருக்கிறோம். ஆனால் புராண மரபு செய்திப்படி ராகு என்ற பாம்பு விழுங்கி பின்பு உமிழ்வதனாலே அங்கே சந்திர கிரகணம் ஏற்படுவதாக சொல்வது ஒரு மரபு. அதை இங்கே கையாள்கின்றார் கம்பர். ஆகையினாலே அணங்கு வாழ் விட அறா அணுகும் எல்லையும் குணங்கடாது ஒளிவிரி குளிர்வன் திங்கள் போல். ஆக தன்னை வந்து பாம்பு தீண்டுகிறது வரை அங்கே ஒளி வீசி கொண்டிருக்கின்ற சந்திரன் போல எல்லையில்லாத துன்பம் உன்னை வந்து அடையவும் நீ உணங்குவாயல்லை வருந்துவாய் அல்லை நீ உறங்குவாய் நீ உறங்குகின்றாயே என்று சொன்னாள். அப்பொழுது தூக்க கலக்கத்திலே இருந்த அவளுக்கு சற்று விழிப்பு வந்து விழிப்பு வந்தவுடனே அந்த கைகேயி அதற்கு மறுப்பு சொன்னாள். கைகேயி என்ன மறுப்பு சொன்னாள் என்றால் வெவ்விடம் அணையவள் விளம்ப. ஆக கொடுமையான அந்த நஞ்சை போன்றவளாகிய அந்த கூனி சொல்ல வேல் கணால் வேல் போன்ற கண்ணை உடையவளாகிய அந்த கைகேயி தெவ்வடு சிலக்கை என் சிறுவர் செவ்வியர். ஆக பகைவர்களை வெல்லக்கூடிய வில்லை ஏந்திய அருமையான என்னுடைய குழந்தைகள் நால்வர் இருக்கிறார்களே, ராமன், அடுத்து பரதன், லக்குவன், சத்துருக்கணன் ஆகிய நான்கு குழந்தைகளும் செவ்வியர் நலமாகத்தானே இருக்கிறார்கள். அவ்வவர் துறைதோறும் அறம் திறம்பலர். இந்த நான்கு குழந்தைகளுமே அவரவர்கள் துறையிலே அறம் மாறுபடாமல் இருக்கிறார்கள். எவ் இடர் எனக்கு வந்து அடுப்பது ஈண்டன. அப்படி இருக்க எனக்கு என்ன துன்பம் வரப்போகிறது இங்கே என்று சொல்லி மிக எளிமையாக அவள் சொன்ன அந்த செய்தியை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் எனக்கு எந்த துன்பமும் வராது என்று சொன்னாள். அடுத்த பாடல்தான் அற்புதமான பாடல், 47வது பாடல். எனக்கு புதல்வன் யார் தெரியுமா என்று சொல்லுகிறாள். பராவரும் புதல்வரை பயக்க யாவரும் உறாவரும் துயரை விட்டு உறுதி காண்பறால் விராவரும் புவிக்கலாம் வேதமே என ராமனை பயந்த எற்கு இடருண்டோ என்றாள். ஏ, ராமனை பெற்றெடுத்த எனக்கு என்னடி எனக்கு துன்பம் வரப்போகிறது என்று கேட்டுவிட்டாள். ஆக பராவரும் புதல்வரை பயக்க என்று சொன்னால் புகழ்வதற்கரிய நல்ல குணமுடைய புத்திரர்களை பெற்றெடுப்பதற்கு எவரும் உறாவரும் துயரை விட்டு உறுதி காண்பறால் வருந்தற்கரிய மிக்க துன்பத்தை நீங்கி நன்மையை அடைவார்கள். அதனால் விராவரும் புவிக்கலாம் என வேதமே என விராவரும் புவிக்கலாம் வேதமே என ராமனை பயந்த எற்கு என்று சொல்லுகிறார். ஆக இந்த பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் தோன்றக்கூடிய பூமியிலெல்லாம் ஆக பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை என்றால் நிலம் நீர் தீ வழி வான் என்ற பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் தோன்றுவதான பூமியெல்லாம் வேதத்தையே சமமாக வேதத்திற்கு சமமாக இருக்கின்ற அந்த ராமபிரானை பெற்றெடுத்த எனக்கு என்ன துன்பம் வரப்போகிறது போடி என்பது போல அவள் சொன்னாள். ஆக பராவரும் புதல்வரை பயக்க யாவரும் உறாவரும் துயரை விட்டு
உறுதி காண்பரால் விராவரும் புவிக்கலாம் வேதமே என ராமனை பயந்த எற்கு இடருண்டோ என்றால், ஆக ராமன் நான் பெற்ற பிள்ளையாக இருக்க அவனை பெற்றெடுத்த எனக்கு என்னடி துன்பம் வரப்போகிறது, பெரிய சந்திரனை பாம்பு விழுங்கப் போகிறதாம், விடமாம், என்னவோ சொல்லுகிறாளே, ஏதோதோ பேசுகிறாளே என்பது போல மிக சர்வசாதாரணமாக அவள் கூற்றை எடுத்து கொண்டாள். அதற்கடுத்து கைகேயி எந்த இடத்திலே எப்படி சொன்னால் அவள் மனம் மாறும் என்பதை அறிந்து நன்றாக வைத்திருந்தவள் இந்த மந்தரை. காரணம், இவள் கேகய நாட்டிலிருந்து தாதிப்பெண்ணாக வந்தவள் அல்லவா, ஆகையினாலே அந்த கைகைக்கு எல்லாமே நன்மை எடுத்து சொல்லுவோள் போல பேசி அவள் மனத்தை கலக்குகின்றாள். என்ன சொல்லி கலக்குகிறாள் என்பதை நாம் அடுத்த பதிவிலே காண்போம். இங்கே நாம் சொன்ன அனைத்து பாடல்களுமே இன்றியமையாத பாடல்களாக இருப்பதனாலே அனைத்து பாடல்களையும் வரிசையாக சொன்னேன் என்று சொல்லி இப்பதிவை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.